சன் டிவியில் ஒளிபரப்பாகும் ரோஜா சீரியல் சில பல திருப்பங்களோட ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. டிஆர்பியிலையும் டாப் லிஸ்டில் இருக்க ரோஜா சீரியல் அடுத்தடுத்த திருப்பங்களை சந்திக்க போகுது. இப்போ மீண்டும் ரோஜாவை கொலை செய்ய திட்டம் போடுறா அனு. தாய் வீட்டு சீதனத்தை ரோஜாவுக்கு கொடுக்க முடிவு செஞ்ச வடிவுக்கரசி பாட்டி அதுக்காக ரோஜாவுக்கு போடுற கண்டிஷன் சின்னது தான். அதாவது வீட்டில் இருந்து ஒரு தாம்பூலத்தட்டில் பட்டுப்புடவை, வளையல், மஞ்சள் கயிறு, தங்க நகை இதெல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டு குலதெய்வமான அம்மன் கோவிலுக்கு போய் 16 தடவை பிரகாரத்தை சுற்றிட்டு வர சொல்கிறது தான். அப்படி கோயிலை சுற்றி வரும்போது தட்டில் இருந்து எதுவுமே கீழே விழவும் கூடாது, காணாமலும் போகக்கூடாது. அதுதான் கண்டிஷன். அப்படி எதுவுமே ஆகாமல் கோயில் பிரகாரத்தை சுற்றி முடித்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வீட்டுக்கு திரும்பி வந்தால் மட்டும்தான் தாய் வீட்டு சீதனம் கிடைக்கும். வடிவுக்கரசி பாட்டியோட கண்டிஷனை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு கோயிலுக்கு போகிற ரோஜாவுக்கு அங்கே அதிர்ச்சி காத்திருக்கு. கோயிலில் முன்னாடியே அணு போட்ட திட்டத்தால் தாம்பூலத்தட்டு தட்டி கீழே விழ நகை தொலைஞ்சு போகுது. அதை பார்த்து ரோஜா கண் கலங்கி நிற்க, அந்த சமயத்தில் அந்த அம்மனே ஒரு பெண் ரூபத்தில் வந்து காணாமல் போன நகையை ரோஜாவோட கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக, ரோஜாவும் ஆனந்த கண்ணீரோட கும்பிட்டுட்டு சரியாக 5 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே காலடி வைக்கிறா. வடிவுக்கரசி பாட்டியோட டாஸ்கை வெற்றிகரமாக முடித்த ரோஜாவுக்கு தாய் வீட்டு சீதனமும் கிடைக்குது. அதை பார்த்து அணுவும் யசோதாவும் பொறாமப்படுறாங்க. அடுத்ததாக அர்ஜுன் ரோஜாவோட முதல் திருமண நாளில் சிவபார்வதி பூஜையை செய்ய சொல்லி ரோஜாவை கொல்லணும் அப்படின்னு திட்டம் போட்டு கொடுக்குறா சாக்ஷி. என்ன தான் அணுவும் சாக்ஷியும் திட்டம் போட்டாலும் ரோஜாவுக்கு கடவுளோட அனுக்கிரகம் இருப்பதால் வெற்றி எப்பவுமே ரோஜா பக்கம்தான் இருக்குது. இந்த நிலையில் ரோஜாவோட அம்மா செண்பகத்துக்கும் அப்பப்போ தனது மகளை பற்றின நினைவு வந்து போகுது. முழு நினைவும் வந்து ரோஜா தான் தன்னோட மகள் அப்படிங்கிறத உணர்ந்து ரெண்டு பேரும் இணையும் நாளில் அணுவோட ஆட்டம் முடிவுக்கு வருவது நிச்சயம். அணுவை பேத்தியாக நினைக்கிற வடிவுக்கரசி பாட்டிக்கு ரோஜாவை பற்றின ரகசியம் தெரிகிற நாளில் அணுவோட கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுறது உறுதிதான். கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் ரோஜா சீரியல் படு விறுவிறுப்பாக நகர்ந்துட்டுருக்கு. வரும் நாட்களில் இன்னும் நிறைய அதிரடி திருப்பங்களையும் ஆக்ஷன் காட்சிகளையும் எதிர்பார்க்கலாம். அவ்வளவு சீக்கிரத்தில் சஸ்பென்ஸ் முடிவுக்கு வந்து சீரியலை சீக்கிரம் முடிச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோஜாவுடைய ரசிகர்கள்.